டிஜிட்டல் இந்தியா மற்றும் தொழில் முனைவோருக்கு அளிக்கும் திட்டங்களினால் புதிய இந்தியா இலக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்த நிதியமைச்சர் அது தொடர்பாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். இது தொடர்பாக கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடனான மத்திய அரசின் பங்களிப்பு தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய தொழில்நுட்பங்கள் மூலமே வரி விதிப்பு நிர்வாகத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்துறைக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றை மத்திய அரசு எளிதாக்கி வருவதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Society, especially when Prime Minister's New India wants to benefit from the technologies available, wants to use technology more as an objective interface between what is otherwise delivered by the government and what is otherwise performed by the businesses.